அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் கீழ்ப்பாக்கம் சென்னை ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 2023-24 ஆண்டு கல்வியாண்டில் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் எம்பிபிஎஸ் அப்புறம் பிடிஎஸ் கோர்ஸ் படிப்புகளில் சேர்வதற்கான ஆன்லைன் மூலமா விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மருத்துவம் பல் மருத்துவக் கல்லூரிகள் சுயநிதி மருத்துவம் பல் மருத்துவக் கல்லூரிகளுக்கான அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் சுயநிதி மருத்துவம் பல் மருத்துவக் கல்லூரிகளான நிர்வாகம் மற்றும் என்ஆர்ஐ ஒதுக்கீட்டு இடங்கள் தகவல் தொகுப்பீடு மற்றும் விண்ணப்பத்தினை பதிவேற்றம் செய்ய வேண்டிய அனைத்து விவரங்களும் கீழ்காணும் இணையதளத்தில் அணுகாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா www.tnhealth.tngov.in. அப்புறம் இன்னொரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா tnmedicalselection.org. ஸோ இணையதள விண்ணப்பத்துக்கான பதிவு தொடங்கும் நாள், அதாவது இன்னைக்கு தான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. 28/6/2023 மார்னிங் 10 மணியிலிருந்து இணையதள விண்ணப்பத்துக்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 10/7/2023 ஈவினிங் 5 மணியோட இதுக்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுக்கான இந்த வெப்சைட்லாம் வந்து எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். tnhealth.tn.gov.in இந்த வெப்சைட்ல போனோம் அப்படின்னம்னா இதற்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணும் அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்க, அப்ளை ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டிகிரி கோர்சஸ் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து 2023-2024 அந்த செஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், எம்பிபிஎஸ்க்கு தனியாகவும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டான்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பேராமெடிக்கல் கோர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத நீங்கள் இதிலேயே தெரிஞ்சுக்கலாம். இதிலேயே கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம். ஸோ அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/7/2023 ஈவினிங் 5 மணியோட இதுக்கான அந்த எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற எம்பிபிஎஸ்க்கான அந்த இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 500 சொல்லியிருக்காங்க. 500 வந்து நம்ம எக்ஸாம் ஃபீஸாக கட்டணும். லாஸ்ட் டேட்டு 10/7/2023. இதுக்கு முன்னாடி டேட்டு வந்து 28/6 இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. இதிலிருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வந்து 10ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் என்னென்னா ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துங்க. அவ்வளவு அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கான ஏஜ் லிமிட்டு இன்ஃபர்மேஷன் அதாவது குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே இதில் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் அதாவது ஆன்லைன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுற ஆன்லைன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் அப்ளை ஆன்லைன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெண்டுக்குமே ஓப்பன் ஆகும். அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டான்னு ஓப்பன் ஆகும். அதில் எதுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கு அதில் போயிட்டு நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு எஸ்சி எஸ்டி எஸ்சி அவங்களா இருந்தால் 500 மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வந்து 1000 வந்து எக்ஸாம் ஃபீஸ் அதுக்கு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பேமெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட்டாக வந்து 30,000 வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து இது பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து 1,00,000 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ரீஃபண்ட் ஆஃப் செக்யூரிட்டி பேஸ்ட் ஆன் ப்ரொஸ்பெக்டிவ் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேமெண்ட் ஆஃப் நான் ரீஃபண்டபிள் பார்த்தீங்கன்னா இந்த 500 or 1,000 கட்டணும். இது வந்து நான் ரீஃபண்டபிள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெரிட் லிஸ்ட்லாம் அதாவது மைனாரிட்டி என்ஆர்ஐ லிஸ்ட்டு இதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த இதுக்கப்புறம் தான் வந்து இப்போ அடுத்தது வந்து பே பண்ணிவிட்டு இப்போ நான் ரீஃபண்டபிள் பேமெண்ட் கட்டி செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் கேண்டிடேட் சாய்ஸ் லாக்கிங் சீட் வில் பி அலாட்டட் ரவுண்ட் வைஸ் அஸ் பர் ப்ராஸ்பெக்டிவ் கிளாஸஸ் பை அப்ளைங் 69% ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அண்ட் நீட் மார்க்ஸ். இதை பேஸ் பண்ணி அலாட்டட் கேண்டிடேட் கேன் மேக் பேமெண்ட் ஆஃப் தேர்
tuition fees per fee fixation committee and download provisional allotment order complete admission formalities allotted challenge college அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க process of online mbbs bds counseling state of tamilnadu னு சொல்லி அந்த சாட் கொடுத்திருக்காங்க இதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு உங்களுக்கான அந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இது சம்மந்தமான ஏதாவது டவுட்டு இருந்தது அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க அந்த ஹெல்ப் லைன் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்